இலங்கையில் போலி பிரச்சாரத்தை கட்டுப்படுத்த சட்டம் திடீரென இருளில் முழுக்கிய ஈரானின் நாதன்ஸ் அணு உலை மையம் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கும் நடைமுறையை இந்தியா விரைந்து முடிக்கும் என்று நம்புகின்றோம் ரஷ்யா தலைநகர் பாரிஸில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பணி அமெரிக்கா டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் பாரிய வீழ்ச்சி இறுதிச் சடங்கில் பங்கேற்க இளவரசர் காரி அமெரிக்காவில் இருந்து லண்டன் சென்றார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இந்தியாவுக்கு பயணம் அமெரிக்காவில் கருப்பினை இளைஞன் சுட்டுக்கொலை வெடித்தது வன்முறை இலங்கை அரசின் போர்க்குற்ற ஆதாரங்கள் தொடர்பில் முக்கிய தகவல் இலங்கையில் போலி பிரச்சாரத்தை கட்டுப்படுத்த சட்டம் இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக போலி பிரச்சாரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டத்தை கொண்டுவர அரசு தயாராகி வருகின்றது அதற்கமைய நீதி அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு இணைந்து சட்டக்கோவை ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது என்று தெரியவருகின்றது இந்த வாரம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சமூகங்களுக்கிடையே குரோதத்தை ஏற்படுத்தும் மற்றும் வெறுப்புணர்வுகளை தூண்டும் வகையிலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தல் இரு நாடுகளுக்கிடையிலான உடன்படிக்கைகள் மற்றும் நட்புறவு செயற்பாடுகள் குறித்து பொய்யான பிரச்சாரங்களை பரப்புதல் இனவாத மதவாத கருத்துக்களை பரப்புதல் நிதி விடயங்களில் பொய்யான கருத்துக்களை பரப்புதல் உள்ளிட்ட விடயங்களில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது என்று கூறப்படுகின்றது திடீரென இருளில் மூழ்கிய ஈரானின் அணு உலை மையம் ஈரானின் நாதன்ஸ் அணு உலை மையம் நேற்று திடீரென்று இருளில் மூழ்கியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் நாதன்ஸ் நகரின் யுரேனியம் செறிவூட்டும் ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக ஆலையின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்துள்ளதுடன் மேலும் இந்த வெடிவிபத்தில் ஆலையில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது எனினும் இந்த விபத்தில் ஆலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஈரானின் சிவிலியன் அணுசக்தி திட்டத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கும் நடைமுறையை இந்தியா விரைந்து முடிக்கும் என்று நம்புகின்றோம் ரஷ்யா இந்தியாவில் தற்போது கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதில் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்டெனிகா ஆகியவற்றின் கூட்டுடன் இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரிக்கிறது கோவாக்சினின் தடுப்பூசியை பாரத் பயோ பயோஆன்டெக் நிறுவனம் தயாரிக்கிறது நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்ற நிலையில் தடுப்பூசி செலுத்தும் மேற்பட்டோர் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மத்திய நிபுணர் குழு பரிந்துரை அளித்துள்ளது இந்த பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் இந்தியாவில் மூன்றாவது கொரோனா தடுப்பூசியாக ஸ்புட்னிக் வி பயன்பாட்டுக்கு வரும் இந்நிலையில் இதுகுறித்து ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்திய அரசாங்கத்தின் முயற்சிக்கு மிக பெரும் பங்களிப்பாக இந்த நடைமுறை அமையும் டிசிஜிஐ யின் ஒப்புதல் விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பழி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஹென்ட்ரி டுனால்ட் என்ற மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ஹென்ட்ரி டூனாட் மருத்துவமனையின் முன்பாசலில் நேற்று மதியம் ஒன்று நாற்பது மணியளவில் துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் மருத்துவமனை முன் நின்று கொண்டிருந்த ஒரு ஆண் நபர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இந்த தாக்குதலை தடுக்க வந்த மருத்துவமனையில் பணிபுரிந்து மீது அந்த நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இந்த சம்பவச்சூட்டில் சூட்டில் தாக்குதலில் ஆண் நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் படுகாயமடைந்த பெண் காவலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சூடு நடத்திய அந்த மர்ம நபர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து அவ்விடத்துக்கு சென்று துப்பாக்கிச்சூட்டை நடத்திய மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இது பயங்கரவாத தாக்குதலா அல்லது திட்டமிடப்பட்டு ஒரு நபரை மட்டும் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் பாரிய வீழ்ச்சி இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்கா டாலரின் விற்பனை விலை புள்ளி ரூபாயாக அதிகரித்துள்ளது அமெரிக்க டாலரின் விற்பனை விலை கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி இருநூற்று பதிவாகியிருந்தது ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலரின் விற்பனை விலை வரலாற்றில் முதல் முறையாக இருநூறு ரூபாயை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதிச் பங்கேற்க இளவரசர் காரி அமெரிக்காவிலிருந்து லண்டன் சென்றார் இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபத்தின் கணவரும் இளவரசருமான பிலிப் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்பது அவரின் இறுதி சடங்குகள் வருகின்ற பதினேழாம் திகதி நடைபெறுகின்றன கொரோனா வைரஸ் காரணமாக மிகவும் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இளவரசரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் என்ற பொறுப்பிலிருந்து விலக்கி தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்ற இளவரசர் இளவரசர்காரி தன்னுடைய தாத்தாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது எனினும் இளவரசர் ஹரிக்கும் அரச குடும்பத்தினருக்கும் இடையிலான உறவு எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் ஹரி தன்னுடைய தாத்தாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன பக்கிங்ஹாம் அரமணியும் இதனை உறுதி செய்துள்ளது அதன்படி தன்னுடைய தாத்தாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக முப்பத்தி ஆறு வயதான இளவரசர் ஹாரி நேற்று முன்தினம் இரவு லண்டன் சென்றடைந்தார் அவர் லண்டனில் உள்ள கென்சிங்டாம் அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் இளவரசர் ஹாரியின் மனைவியும் முன்னாள் அமெரிக்க நடிகையுமான மேகன் தற்போது கர்ப்பமாக இருப்பதால் அவர் தன்னுடைய கணவருடன் லண்டன் செல்லவில்லை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இந்தியாவுக்கு பயணம் தடை செய்யப்பட்ட அல் கொய்தா மற்றும் அபுஷாஃப் அமைப்புகள் இலங்கையில் பயங்கரவாத மையத்தை உருவாக்கக்கூடும் என்று காட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கம் கவலை கொண்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அத்துடன் இது தென்னிந்திய பெருங்கடல் பிராந்தியத்துக்கு பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் அல் கொய்தா அபு சாய் வலையமைப்பு கிழக்கு வளைகுடா நாடுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா பிராந்தியங்களில் அதன் தொடர்புகள் குறித்து ஆய்வு செய்ய இலங்கை மற்றும் இந்திய அதிகாரிகள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இந்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இலங்கையை மையமாக கொண்டு ஆயுத கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் பல ஆண்டுகளாக இடம்பெற்று வருவதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி இந்தியாவின் கேரளா கடற்பரப்பில் வைத்து பெருந்தொகை போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களுடன் பேர் ஆறு கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பல குற்றச்சாட்டுகளும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் மார்ச் மாதத்தில் இந்தியாவிலும் இலங்கையிலும் தொடர்புகளை கொண்ட பல போதைப் பொருள் கடத்தல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் இலங்கை ஜனாதிபதி குறித்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடக்கூடும் என்று அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கருப்பின இளைஞன் சுட்டுக்கொலை வெடித்தது வன்முறை அமெரிக்கா மினியா போலீஸ் நகருக்கு வடக்கே உள்ள புரோக்லேன் சென்டர் நகர் பகுதியில் கருப்பின இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் அடுத்து அங்கு வன்முறை வெடித்துள்ளது வன்முறைகள் மேலும் பரவாமல் தடுக்கும் நோக்குடன் இந்த பகுதி முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீசாரால் சுட்டுக்கொலை டான்ட்ரே ரைட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அமெரிக்கா நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் கடந்த ஆண்டு மே மாதம் ஜார்ஜ் என்ற கருப்பின இளைஞன் அங்கு பெரும் வன்முறை வெடித்தது இந்நிலையில் தற்போது கருப்பின இளைஞன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை அங்கு மற்றொரு வன்முறைக்கு வித்துவிட்டுள்ளது இந்த இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து திங்கட்கிழமை காலை முதல் நூற்று கணக்கானோர் வீதியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புரோக்லைன் சென்டர் போலீஸ் தலைமையகத்துக்கு வெளியே திரண்ட நூற்று கணக்கானோர் இந்த படுகொலைக்கு எதிராக கோஷமிட்டுள்ளனர் இதன்போது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டு பிரயோகத்தை மேற்கொண்டனர் அங்கு தொடர்ந்தும் பதற்ற நிலை நிலவி வருவதால் புரோக்லைன் சென்டர் பகுதியில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன

இருந்த மற்றொரு பெண்மணி உயிருக்கு ஆபத்தின்றி தப்பியுள்ளார் சம்பவம் நடந்தபோது நடந்த சுற்றியிருந்த காவலர்கள் தங்களுடைய சீருடைய சிறிய கண்காணிப்பு வீடியோ கேமராவை அதில் அனைத்து காட்சிகளும் பதிவாகி இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து நகர மேயர் வெடித்துள்ள செய்தியில் சட்ட அமலாக்கத்துறையினால் மற்றும் ஒரு கருப்பின மனிதர் உயிரிழந்திருப்பதற்கு அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசின் போர்க்குற்ற ஆதாரங்கள் தொடர்பில் ஜெஸ்மின் சூகாவின் முக்கிய தகவல் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தொடர்பிலான ஐம்பது பக்க ஆவணம் ஒன்றை தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச திட்டம் என்ற அமைப்பு பிரிட்டன் வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தடைகள் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளது இது தொடர்பில் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் கட்டம் தொடர்பில் எங்களிடம் பெருமளவு ஆதாரங்கள் உள்ளன என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நுழைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளாா் மிகவும் நுணுக்கமான முறையில் சர்வதேச சட்டத்தரணிகள் மற்றும் வழக்கு தொடர்நர்களினால் சேகரிக்கப்பட்டவையே இந்த ஆதாரங்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் தற்போது வசிக்கின்ற பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கண்ணால் கண்டவர்களின் வாக்குமூலங்கள் இந்த ஆவணங்களின் முக்கியமானவையாக காணப்படுகின்றன எனவும் ஜாஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் முடிவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற மீறல்களில் சவேந்திர செல்வாவுக்கு உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்ற தொடர்பிற்காக இரண்டாயிரத்து இருபதில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தடை விதித்தது என ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் ஆனால் பிரிட்டனின் தடை தொடர்பான செயற்பாடுகளில் எல்லை பறந்துபட்டது ராணுவ நடவடிக்கைகளின் போது மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்விடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட எரிகணை தாக்குதல்கள் தொடர்பிலானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தடை கூறல் தொடர்பிலான இன்னும் முக்கியமான நடவடிக்கையாக காணப்படும் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இது அமையும் பிரிட்டனே இதில் முக்கிய பங்கு வகித்தது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் சமர்ப்பித்துள்ள ஆதாரங்களின் பாரிய மனித உரிமை மீறல்கள் இழைக்கப்படுவதில் சவந்திர செல்வாவின் பங்களிப்பு குறித்து விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணம் மருத்துவமனைகள் மற்றும் உயர் பாதுகாப்பு வளையம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட குண்டுவீச்சு மற்றும் எரிக்கடை வீச்சிலிருந்து உயிர் தப்பிய தமிழர்களின் கண்களால் கண்ட சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டவை இவர்களில் பலர் தற்போது பிரிட்டனில் வசிக்கின்றனர் என்றுள்ளது